ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவங்க டைரக்ஷனில் விக்ரம், துருவ் விக்ரம் அண்ட் சிம்ரன் இவங்கெல்லாம் நடிச்சு வெளியாக இருக்கக்கூடிய மகான் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகான் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காந்தி மகான் அப்படிங்கிற நம்மளோட ஹீரோ ஒரு 39 வருஷமாக வந்துட்டு காந்தி கொள்கைகள் எல்லாம் பின்பற்றி ரொம்பவே நல்லவராக மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு அவருடைய 40வது பிறந்தநாளுக்கு அவருக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுமே, மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ ட்ரை பண்ணுறாரு. இந்த விஷயத்தினால வந்து அவரோட ஃபேமிலி அவர் விட்டு போயிடுறாங்க. அப்படி போனதுக்கப்புறமா இவருடைய லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு, இவர் எப்படி ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆனார், இவரோட பையனுக்கே இவர் வந்துட்டு ஒரு எதிரியாக மாறினது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் இந்த படம் வந்து சொல்லுது. இதுதான் இந்த படத்துடைய கதையும் கூட. நமக்கெல்லாம் நம்ம பேர் அமையிறத கடவுளோட சித்தம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குற விஷயம் வந்துட்டு இந்த படத்துடைய கேஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ், எக்ஸாம்பிள் வந்துட்டு விக்ரம் சார், அதுக்கப்புறம் சிம்ரன் மேம், அதுக்கப்புறம் துருவ் விக்ரம், பாபி சிம்மா, இந்த மாதிரி நடித்த எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் நல்லா உள்வாங்கிட்டு அதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செக் பண்ணி பார்த்தேன், 50 ரூபாய் கம்மியாக இருக்கு. ஸோ அடுத்த பாசிட்டிவாக எனக்கு தெரிய விஷயம் வந்துட்டு ஸ்ரேயஸ் கிருஷ்ணா அவங்களோட சினிமோட்டோகிராஃபி தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் மூவி ஃபுல்லாகவே அந்த சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற விஷயத்தை சூப்பராக வந்துட்டு பண்ணியிருந்தாரு. அந்தந்த காலகட்டங்களுக்கு அந்தந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த டோன் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து அவர் பின்பற்றியிருந்தார். ஸோ அந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய இடத்துல வந்து புது புது ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு படத்துக்கு ரொம்பவே ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணி ஒரு நாளாவது வந்திருக்கேன். அடுத்த பாசிட்டிவாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் வந்துட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் இந்த ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக டைம் லைன் மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு சீனுமே வந்து ரசிக்கும்படியாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய நெகட்டிவாக எனக்கு தெரியுற விஷயம் வந்துட்டு இந்த படம் வந்து ப்ரிடிக்டபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே நம்மளால் வந்துட்டு கெஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த சீன்ஸ் வந்து இப்படி தான் போக போகுது, இந்த கதை வந்து இப்படி தான் நிகர போகுது, இதுக்கப்புறம் இந்த சீன் தான் வரப்போகுது, இந்த மாதிரி வந்து மீட் பண்ணிக்க போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ இதை ஒரு மைனஸாக நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். அப்படி பார்த்தா அந்த காந்திவான பேர் காமர்ஸ் வந்திருக்கேன். இந்த படத்தோட பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குற விஷயம் வந்துட்டு இந்த படத்தோட டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஓடுது. ஸோ நம்மள மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம்லாம் பிடிச்சவங்க, இந்த ஜானர் படம் பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த 2.5 மணி நேரம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை தந்தாலும் கூட, இந்த கமர்ஷியல் மூவிஸ் பார்க்குறவங்க அண்ட் நார்மலான இந்த படத்தை வந்து சும்மா பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு இது 2.5 மணி நேரம் இருக்கேடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கன்ஃபார்மாக தரும். ரொம்ப நேரம் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஸோ அதனால தான் வந்துட்டு இது ஒரு நெகட்டிவாக நான் சொல்கிறேன். ஸோ எங்கள் அப்பா. ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7 out of 10 அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப நாளாக விக்ரம் சாரை மிஸ் பண்ணிட்டு இருந்தால் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமா இல்லை கன்ஃபார்மாக பார்க்கணுமா இந்த மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த படம் கன்ஃபார்மாக ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஃப்ரீ டைமில் எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்கள், கன்ஃபார்மாக என்ஜாயபுளாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய். நான் உங்கள் ராஜா. இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி? எல்லாம் பண்ணி விட்டு போங்க.